சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் கோடைக்கால பயிரான தர்பூசணி விலை சரிவால் வயலுக்கே உரமாகி வருகின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த திருவாலி, கரைமேடு, புதுத்துறை, திருச்செம்பள்ளி, திருவெண்காடு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 100 ஏக்கர் வரை கோடைக்கால பயிரான தர்பூசணி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் கடந்த 3 மாதமாக பெய்த மழையின் காரணமாக இந்த ஆண்டு சாகுபடி தாமதமானது. இதனால் பெரும்பாலான வியாபாரிகள் வெளிமாநில தர்பூசணியை கொள்முதல் செய்து விற்பனையை தொடர்ந்தனர். நல்ல விளைச்சல் அடைந்தும் ஊரடங்கால் தர்பூசணி விற்பனை முற்றிலும் பாதிக்கப்பட்டது. இதனால் விற்பனையாளர்கள் கொள்முதல் செய்யவில்லை. கொள்முதல் செய்ய வந்த ஒரு சில வியாபாரிகளும் கிலோ 1க்கு 3 ரூபாய் அல்லது 4 ரூபாய் மட்டுமே விலை கொடுப்பதால் தர்பூசணி பழங்களை அறுவடை செய்யாமல் வயலிலேயே விவசாயிகள் விட்டுவிட்டனர். இந்நிலையில் மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் நெல் சாகுபடி பணிக்கு தயாரான சில விவசாயிகள் விளைந்த தர்பூசணி பழங்கள் மற்றும் கொடிகளை டிராக்டர் கொண்டு உழுது வயலுக்கே உரமாக்கி வருகின்றனர். எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என தர்பூசணி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.